ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 8th வந்து பாஸ் பண்ணதுலேருந்து 12th, 10th, டிகிரி, டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, அதாச்சும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக வந்து 15,000லேருந்து அப் டு லேக்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு நேரடி பணி நியமனம் மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 29th August சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டு இடத்துல ஃபோட்டோ ஒட்டி வித் இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில், தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில், அது எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இதோட வந்து எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 29th த ரெஜிஸ்டரர் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி, ஸோ 620024 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் வைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், தென் அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு மொத்தமாக வந்து ஒரு 4 கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15,000, 50,000, 1 லேக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சேலரியும் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணாலே வந்து எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சினாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து காமர்ஸில் வந்து முடிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் வந்து நீங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டகரி. ஸோ இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், ஸோ அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபார்மசி ரிலேட்டடாக அதாச்சும் பி ஃபார்மு, எம் ஃபார்மு, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுவுமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ அதுவுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து எல்லாமே வந்து வேரி ஆகுது சேலரியிலேருந்து எல்லாமே. ஸோ இதோட டீட்டெயில் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.